லட்சுமி. ஆதி என்பதற்கு முதல் என்பது பொருள். திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த போது தோன்றிய முதல் லட்சுமியே ஆதி லட்சுமி. தானியலக்ஷ்மி. தானிய வளங்களை அருள்பவள் தானியலக்ஷ்மி. இவளுக்கு அன்னலக்ஷ்மி என்ற பெயரும் உண்டு. தைரியலக்ஷ்மி. மனதிற்கு தைரியத்தை தருபவள் தைரியலக்ஷ்மி. சந்தான லக்ஷ்மி. சந்தானம் என்பதற்கு குழந்தை என்று பொருள். குழந்தை வரத்தை அளிப்பதனால் இவளுக்கு சந்தான லக்ஷ்மி என்று பெயர் வந்தது. விஜயலக்ஷ்மி. விஜயம் என்பதற்கு
வெற்றி என்று பொருள். வெற்றியை அருள்பவள் விஜயலட்சுமி. வித்யாலட்சுமி. வித்தை என்பதற்கு இங்கு கல்வி என்று பொருள். கல்வி செல்வத்தை வழங்குவதால் இவளுக்கு வித்யாலட்சுமி என்று பெயர். கஜலட்சுமி. கஜம் என்றால் யானை என்று பொருள். இருபுறமும் யானைகள் கலசம் ஏந்தி திருமஞ்சனம் செய்வது போல் அமர்ந்திருப்பதால் கஜலட்சுமி என்ற பெயர் அமைந்தது. ஜய ஜய துர்கதி நாசினி காமினி சர்வ பர பிரத சாஸ்திரமயே ரத கஜ துரக பதாதி சமாவிருத பரிஜன தனலட்சுமி. தனம் என்பதற்கு செல்வம் என்று பொருள். உங்கள் அனைவருக்கும் அஷ்டலக்ஷ்மிகளின் அருள் கிடைக்க
வாழ்த்துக்கள். வணக்கம் நேயர்களே, இந்த இனிய காலை பொழுது உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை தென்றலாய் வீச செய்யட்டும். முதலில் நாம் கேட்கவிருப்பது மங்கள இசை. Bye.
இதோ நம் பார்வையில் நாளும் கோளும். இரண்டு ஆறு 2014 ஜூன் மாதம் திங்கட்கிழமை, ஜெயவருடம் வைகாசி மாதம் 19 தேதி, ஷஃபான் 3 தேதி. சிவகாசி விஸ்வநாதர் காலை பூசப்பரத்திலும் இரவு விருஷப வாகனத்திலும் புறப்பாடு. மாயவரம் திருவாடானை தலங்களில் உற்சவம். நமி நந்தியடிகள் நாயனார் குரு பூஜை, சேக்கிழார் நாயனார் குரு பூஜை. சுப முகூர்த்த தினம், சிறிய நகசு. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. சந்திராஷ்டமம் பூராடம். சீலமாய் வாழ சீரருள் புரியும், ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி சுந்தரா போற்றி, வீர்யா போற்றி வினைகள் களைவாய். எங்கள் குறைகளெல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய். சந்திரா போற்றி சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி. சிறப்புருமணியே செவ்வாய் தேவே, குறைவிலாதருள்வாய் குணமுடன் வாழ. மங்களச் செவ்வாய் மலரடி போற்றி, அங்காரகனே அவதிகள் நீக்கு. இதமுறவாழ இன்னல்கள் நீக்கு, புத பகவானே பொன்னடி போற்றி. பதந்தந்தாழ்வாய் பண்டொழியானே, உதவியே அருளும் உத்தமா போற்றி. குணமிகு வியாழ குரு பகவானே, மனவுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரகதோஷமின்றி கடாட்சி தருள்வாய். சுக்ரமூர்த்தி சுகமிகு ஈவாய், வக்ரமின்றி வரமிகு தருவாய். வெள்ளி சுக்ர வித்தகவேந்தே, அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இந்தருள் தாத்தா. அரவெனும் ராகு ஐயனே போற்றி, கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி. ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி, ராகு கினிய ரம்யா போற்றி. கேது தேவே கீர்த்தி திருவே, பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய். வாதம் வம்பு வழக்குகள் இன்றி, கேது தேவே கெண்மையாய் ரக்ஷி. இனி நாம் காணவிருப்பது ஆன்மீக அருளமுதம். வணக்கம். ஆன்மீக அருளமுதம் என்ற நல்ல தலைப்பு ஒன்றை, நீண்ட சிந்தனைகள் பலவற்றை நமக்கு தருகிற தலைப்பு ஒன்றை தேர்வு செய்து கொண்டு, காலை நேரங்களில் உலகெங்கும் வாழ்கிற நேயர்களுக்கு புதுயுகம் அற்புதமான ஆன்மீக விருந்து ஒன்றை படைத்து வருவதை நீங்கள் அறிவீர்கள். அந்த அழகான விருந்தில் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த திருமந்திரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொள்கிறேன். பெருமக்களே, நம்முடைய தமிழ் இலக்கிய தடத்தில் பிள்ளைத்தமிழ் என்று ஒரு அருமையான நூல் வகை உண்டு. எத்தனையோ இலக்கிய வகைகள் தமிழில் இருந்தாலும் அந்த இலக்கியங்களிலேயே எல்லாவற்றிற்கும் தனித்தனியாக பெயர் இருக்கும். கலம்பகம் என்று பெயர் இருக்கும். வேறு வேறு வகையாக சிற்றிலக்கியங்கள் 96
பெயர் இருக்கும் ஓலா இலக்கியங்கள் என்று பெயர் இருக்கும். ஆனால் தமிழ் மொழியில் இருக்கிற சிற்றிலக்கியங்களில் ரெண்டே ரெண்டு இலக்கிய வகைகளுக்கு மட்டும் அவற்றோடேயே தமிழ் என்கிற பெயர் சேர்ந்திருக்கும். என்ன அது? ஒன்றுக்கு பெயர் பிள்ளை தமிழ்னு பேர், இன்னொன்றுக்கு பெயர் கோவை தமிழ்னு பேர். மற்றைய இலக்கிய வகைகளுக்கெல்லாம் தமிழ்ங்கிற பேர் பின்னாடி இருக்காது. ஏன் அதை ரெண்டுக்கு மட்டும் தமிழ்னு பேர் வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த ரெண்டு வகை இலக்கியங்களும் தமிழுக்கே உரியதே தவிர பிற மொழிகளில் இப்படிப்பட்ட இலக்கியங்கள் இல்லை. அது என்ன பிள்ளைத்தமிழ் என்று கேட்கிறீர்களா? மிகப்பெரியவனாக வளர்ந்து நாடு ஆளுகிற அல்லது பெரிய செயற்கரிய செயல்களை செய்கிற பேர் இலக்கியம் படைத்த பெரும் போர் முனைகளிலே வெற்றி கண்டவனாக இருக்கிற வீரனை அவன் இப்பொழுது பெரியவனாக ஆகிவிட்டிருக்கிறான். ஆனால் நாம் கற்பனையாக அவனை குழந்தையாக மாற்றிக்கொண்டு அந்த குழந்தை இப்பொழுதுதான் பிறந்திருக்கிறது என்று நாம் உள்ளத்துக்குள்ளே ஒரு கற்பனை வடிவத்தை உருவாக்கி அந்த குழந்தையினுடைய மெல்லிய வளர்ச்சியை, ஏழாண்டு கால வளர்ச்சியை 10 பருவமாக பிரித்து கொண்டு அந்த குழந்தையை பார்த்து இப்பொழுதுதான் பிறந்திருக்கிற இந்த குழந்தைக்கு இறைவா நீ காவல் செய்ய வேண்டும் என்று குழந்தையே மெல்ல அசைந்து அசைந்து ஆடி எங்களுக்கு மகிழ்ச்சி தருவாயா, குழந்தையே கொஞ்சம் கையிரண்டையும் தட்டி சப்பாணி கொட்டுவாயா, நான் உனக்கு ஒரு முத்தம் தருவேன், நீ எனக்கு ஒரு முத்தம் தருவாயா என்று தாய் குழந்தையோடு கொஞ்சுவது போல கவிஞன் மிக பெரியவனாக இருக்கிறவனை குழந்தையாக பாவித்து அவன் மீது பிள்ளையாக கருதி பாடுகிற பாட்டுக்கு பிள்ளைத்தமிழ்னு பேர். ரொம்ப அற்புதமான இலக்கிய வடிவம். 10 பருவங்கள் சொல்வார்கள். காப்பு, அதற்கடுத்தாற்போல் செங்கீரை, கீரை காற்றில் அசைவது போல குழந்தை தலையசைத்து ஆடுவது, தொட்டியில் போட்டு தாளாட்டுகிற பருவம், வருக வருக என்று கூப்பிடுவது, முத்தம்தா என்று கேட்பது, கொஞ்சம் கைகொட்டி மகிழ்வாயா என்று சப்பாணி கொட்டி என்று காளுவது, நிலவு பார்த்து சோறூட்டுவது, சின்னதாகிய வீடு கட்டி விளையாடு என்று கேட்பது, அதற்கடுத்தாற்போல் சின்ன பறைகளை கையில் வைத்து கொண்டு தட்டுவாயா என்று கேட்பது, சிறுதேர் இழுத்து கொண்டு வீதியில் போவாயா என்று 10 பருவங்கள் வைத்து பருவத்திற்கு 10 பாடல்களாக பாடுகிற ஒரு அற்புதமான இலக்கியம். அப்போது குழந்தைக்கு 7 ஆண்டுக்குள்ளே 10 பருவங்கள், மனித வாழ்க்கைக்கு எத்தனை பருவங்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு திருமூலர் ஒரு அழகான செய்தி சொல்லுகிறார். கருவாக தாய் வயிற்றில் வந்து உட்கார்ந்தாய் உயிர் தந்தான் பெருமான். 300 நாள் தான், அவ்வளவுதான். தாய் வயிற்றிலிருந்த கரு முட்டையிலிருந்து நீ மனிதனாக இந்த உலகத்திலே வந்து உதித்தாய். முட்டை பிறந்தது, முட்டை பிறந்தது, குடம் உடைத்து கொண்டு அதிலிருந்து பிள்ளை நில உலகத்திலே வந்தான். அதை ரொம்ப சாமர்த்தியமாக முட்டை பிறந்தது, முட்டை பிறந்தது எவ்வளவு? 300 நாட்களில். 10 மாதம்தான் கரு இருக்கிற காலம். அதை 3 ஆல் பெருக்கி 30 ஆல் பெருக்கினீர்கள் என்றால் அதற்கு 300 நாள் வரும். முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்து என்று பாடுவார் பட்டினத்து பிள்ளையார். அப்படி முட்டை பிறந்தது 300 நாளினில் இட்டது தான் இலை ஏதேனும் ஏழைகாள், அவ்வளவுதான். அது இருந்தபடி இருப்பதில்லை. பிறந்த குழந்தை பிறந்த குழந்தையாகவே, அல்லது 5 வயது குழந்தையாகவே பல பேர் சொல்லுவார்கள், குழந்தையாகவே இருந்திருந்தால் வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும், ஏன் வளர்ந்து தொலைத்தேன், இந்த துன்பங்களெல்லாம் என்னை வந்து தொற்றி கொண்டறிவேன்னு இருக்க முடியுமான்னா முடியாது. அது பாட்டுக்கு ஏறிக்கொண்டே போகும் வயது. இட்டது தான் இலை ஏதேனும் ஏழைகாள், ஏழைகாள் என்றால் நம்மை பார்த்து சொல்கிறாள், ஒன்றும் செய்ய முடியாது செயலற்றிருக்கிற மனிதர்களே, பிறந்ததாகிய உடம்பு வளர்ந்து கொண்டே இருக்குமே தவிர அது நிற்காது. பட்டது பார்மணம் 12 ஆண்டினில், விரும்புகிறாயோ விரும்பவில்லையோ 12 வயது வந்தால் உடனடியாக மணமகளாக ஆக்கி மணமேடையிலே உட்கார வைத்து, பிள்ளைக்கு 16 வயது வந்தால் மணமகனாக்கி மணமேடையிலே உட்கார வைத்து, அந்த சடங்கை உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று பிள்ளையை பிடித்து பெண்கையில், பெண்ணை பிடித்து பிள்ளைகையில் மாற்றி மாற்றி கொடுத்து திருமணத்தை முடிப்பார்கள். பிறந்தது 300 நாளில், அதற்கடுத்தாற்போல் வளர்ந்தது 12 ஆண்டு வந்தது, திருமணத்தை முடித்து வைத்தார்கா,
பட்டது பார் மணம் 12 ஆண்டினில். அந்த காலத்திலெல்லாம் பெண்களுக்கு 12 ஆண்டிலேயே திருமணம் செய்து விடுவதுன்னு சிறப்பதிகாரத்திலே கண்ணகிக்கு திருமணம் நடக்கிற போது அவளுக்கு 12 வயது, அவளும் தான் ஈராறு ஆண்டு அகவையாள் என்று இளங்கோவடிகள் சொல்வார். 12 ஆண்டினில் அவ்வளவுதான், கிடுகிடுன்னு வளர்ந்தது, பருவங்கள் மாறிக்கொண்டே போயிற்று. இப்போது இருமலும் தும்மலுமாக உடல் கூனிப்போய் தோல் சுருங்கி கையில் குச்சி வைத்து கொண்டு நடக்கிறார்கள். வயதென்ன 70, அவ்வளவுதான். அந்த வயதோடு வாழ்க்கை முடிந்து போயிற்று. பட்டது பார்மணம் 12 ஆண்டினில், கெட்டது 70 70 வயது வந்ததும் இறந்து போனாரே தாத்தா, என்ன வயசு அப்படின்னு கேட்டால், அவருக்கு என்ன வயசுங்க, சாகர வயசு தான், 70 அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம், 70 வயதிலே அந்த உடல் முடிந்து போயிற்று. 300 நாளில் பிறந்து 12 ஆண்டில் மனம் முடித்து பிள்ளைக்குட்டிகளை பெற்று வாழ்வையெல்லாம் வாழ்ந்து முடித்துவிட்டு 70 ஆண்டில் இறந்து போவது தானடா இந்த உலக வாழ்க்கை என்று தெரிந்திருந்தும் அந்தந்த பருவத்தின் கண்ணே செயற்கரிய செய்ய வேண்டிய செயல்களை செய்ய மறந்தாயானால் உன்னை இந்த உலகம் ஒரு காலத்திலும் நினைக்காது என்கிற உண்மையை நம் நெஞ்சத்தடத்திற்கு கொண்டு வந்த அற்புதமான இந்த திருமந்திரத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்ட பெருமகிழ்வோடு இன்றைய அருள் அமுதத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம். இந்த நாளில் உண்மையான நேர்மையான உழைப்பு, மாறாத மன உறுதி, வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலம் தரும் நற்செயல்கள், அனைவரிடத்திலும் அன்பு, வறியோர்க்கும் முதியோர்க்கும் ஆதரவு, உடல் நலம், உள்ள நலம், செல்வ வளம் அனைத்தும் பெற பிரார்த்திக்கிறோம். நலம் வாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.